உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்தியுகம் சொல்கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு நானற்ற மனமற்ற பிரபஞ்சமற்ற ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம் லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம் முடிந்த ஞான அனுபவம் அவ்வளவே அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம் அகக்குரல் திரட்டு அதிகாரம் சத்திய யுகம் ஸ்தாபிப்பு லீடு பதிமூணு மரணமில்லா பெருவாழ்வு கலை த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் அதனுடைய விளக்கம் பதிமூணு இது வந்து திரு செந்தில் சுவாமி திருச்செங்கோடு தமிழ்நாட்டு அவர் வந்து சில கேள்விகளை கேட்டிருக்காரு ஏற்கனவே இப்போ ஒரு துரிதமாக பதில் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியா கேட்டிருக்காரு இதனுடைய விளக்கம் வந்து உங்கள் மனத்தில் இருந்த இது நாள் வரைக்கும் உடம்புன்ற உயிர் தான் வந்து இந்த பிரபஞ்சத்தில் உயிராக இருக்கிற உடம்பு உடம்பா இருக்கிற உயிர் இதுக்கோசரம் நம்ம வந்து இங்கே பணம் பெருமை மானவமானம் சகல சகலவிதமான உணர்ச்சிகளில் அத்தனை இரட்டைகளையும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு அந்த விழிப்பு நிலையில் உயிராக இருக்கிற உடம்பில் உடம்பை பற்றி அந்த உடம்பாக இருக்கிற உயிரை பற்றி தான் அதில் மானவமானம் எல்லாத்தையும் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் வறுமை வளமை சகலத்தையும் தேக்கி வச்சிருக்கு நான்கு பில்லியன் வருடங்களாக ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இதை வந்து ஆன்மீகம் வந்து எதுதான்பா உயிர் அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்டை சொல்லாமல் விட்டுடுச்சு உயிர் இங்கேயே இல்லை அவ்வளோதான் எடுத்த எடுப்புல பதிலை சொல்லிடுறேன் உயிர்ன்றது இங்கேயே இல்லை இப்போ வந்து அவருடைய கேள்விகளை பார்ப்போம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் கேட்டீர்களானால் வாழ்க்கை அற்புதமாக தொடரும் ஏன்னா விளக்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணும் உள்ளுக்குள்ளே வந்து பரபரக்க வைக்காது ஆக வைக்காது பந்தப்படுத்தாது கட்டாது எதுவுமே பண்ணாது அது மாட்டுக்கு விழுந்துட்டு போய்கிட்டே இருக்கும் இது பேர் தான் என்லைட்டைன்மெண்ட் வெயிட்டே இல்லாமல் போகிறது பேர் தான் என்லைட்டைன்மெண்ட் அதுக்காகத்தான் எல்லா சசங்கங்களும் கொடுக்கப்படுகிறது இப்பொழுது வந்து கேள்வியை வந்து நீங்கள் ஸ்லைடில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ வந்து நான் படிக்கிறேன் படிச்சுட்டு இது பண்ணுவோம் ஐயா நமஸ்காரங்க ஐயா ஐயாவோட இந்த உபதேசங்கள் கிட்ட இப்போ வந்து எனக்கு வேற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வேற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வேற எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணமும் போகாம உறுதியா என் எண்ணங்களை இடைவிடாமல் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு நிலை மட்டும் போதும் அப்படின்னு ஒரு உறுதியான முடிவோட நான் இந்த ஊரடங்கு காலத்தை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேங்க ஐயா இப்போ வந்து அவர் வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டாம் சதா வந்து எண்ணங்களை இடைவிடாம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல ஒரு உறுதியான முடிவோட இந்த ஊரடங்கு காலத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கேங்க ஐயா நீங்கள் வந்து இங்கே சொல்லியிருக்கிறது வந்து எண்ணங்களை நம்ம வந்து எண்ணங்கள் எண்ணங்கள்னு பார்த்தீங்கன்னா என்னமோ வந்து தெருவில் போகிற ஒரு இப்போ டிராஃபிக்கே கிடையாது ரூ டிராஃபிக் இருந்த காலத்தில் வேடிக்கை பார்த்து தோம்புங்கோ இல்லை ஏன்னா வண்டி போய்ட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்கா மாதிரி இருக்குது எண்ணங்களை பார்க்கறதுன்றது எண்ணங்கள் வந்து எண்ணுபவன் இல்லாமல் வராது எண்ணுபவன் வந்து அந்த விழிப்பு நிலையினுடைய உணர்ச்சி மயமாக எண்ண ஓட்டங்களை நான் பாவத்தில் பதிஞ்சு கிடக்கா பதிஞ்சு கிடக்கா ரெக்கார்டட் எல்லாம் ரெக்கார்டட் அதனால தான் வெறுமை நீங்கள் எண்ணங்களை பார்க்கறதுன்னு சொன்னாலே அது ஒரு ஆரம்ப ஸ்டெப்பு ஆனால் எண்ணங்கள் வந்து எண்ணுபவன் இல்லாமல் எப்படி வரும் ஸோ செந்தில்குமார சுவாமி அவர்களுடைய நான் தான் வந்து எண்ணங்களாக மாறிக்கிட்டு அவருடைய குழந்தைகள் தானே எண்ணங்கள் அவராக இருந்து பிறந்த நாள் முதல் விதவிதமான உணர்ச்சிகளில் அப்புறம் உலகத்துல உலகத்துல என்னுடைய குரூப் அத்தனையும் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் அத்தனை குரூப்பும் சப்க்ரூப் நானுடைய சப்க்ரூப்பும் நான் உடைய மெயின் குரூப்பும் சேர்ந்து உறவாடுறது பேர் தானே வந்து வாழ்க்கை அதுதானே வந்து உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் உணர்ச்சி ஓட்டங்கள் இதுதானே ஒரு க்ஷணமாக இருந்துக்கிட்டு இருந்தது இதில் வந்து நீங்க வந்து இந்த ஊரடங்கு பூரா எண்ணங்களை உறுதியா பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்றீங்க அப்படின்னா வந்து இது வந்து நீங்களே வந்து நீங்க பார்க்க பார்க்க எண்ணங்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்படி இல்லை எண்ணுபவன் யார் எண்ணங்களுக்கு ஆதாரமாக ஏதோ ஒரு திங்கிங் மெஷினரி தானே வந்து நீங்களா இருந்துகிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு அது திங்க் பண்ணிக்கிட்டே இருந்து அதே எண்ணங்களை யார் வாட்ச் பண்ண முடியும் ஸோ இதுல வந்து குழப்பம் இருக்கு நிறையா உங்ககிட்ட புரியுதுங்களா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் வராது எண்ணங்களை பார்க்காம விட்டீங்கன்னா அதாவது பார்ப்பவன் இல்லைன்னா எண்ணங்க மயமா இருப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கும்